மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் வந்து 12 வகுப்பு கணக்கு பதிவியலில் பேஜ் நம்பர் 289 சம் நம்பர் 11 பார்க்க போகிறோம். கணக்கப்படிங்க, பேஜ் நம்பர் 289 சம் நம்பர் 11. யாஸ்மின் மற்றும் சக்தி நிர்மத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து பொது அளவு நிதிநிலை அறிக்கையினை தயாரிக்க. அப்போ நம்ம என்ன தயாரிக்க போகிறோம்? பொது அளவு நிதிநிலை அறிக்கை. விவரம் யாஸ்மின் நிறுவம், சக்தி நிறுவம். டேட் எதுவும் கொடுக்கல, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதனுடைய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கத்தில் வந்து சொத்துக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எப்பவுமே பொது அளவு நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். அதில் எந்த சிரமமுமே இல்லை. ஆன்சர் எப்படி போடலான்னு பார்க்கலாம். சம் நம்பர் 11/289 பேஜ் நம்பர். யாஸ்மின் மற்றும் சக்தி நிறுமத்தின் பொது அளவு இருப்புநிலை குறிப்பு. இப்போ யாஸ்மின் நிறுமம் மொத்த சொத்துக்களே சதவீதம், இது வந்து சக்தி நிறுமம் மொத்த சொத்துக்களே சதவீதம். ரெண்டுக்கும் சேர்த்து இங்கனக்குள்ள ஹெட்டிங் எழுதிக்கணும், யாஸ்மின் நிறுமம். அதே மாதிரி இது வந்து சக்தி நிறுமம், மேலே எழுதியிருக்கணும் தலைப்பை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி பொதளவு இருப்புநிலை குறிப்பு பொறுத்த வரைக்கும் எந்த அமௌண்ட்டை தான் அடிப்படையாக எடுத்துக்கணும், இந்த சொத்துக்கள் பொறுப்புகள் சேமாக தான் இருக்கும், மொத்த சொத்துக்களுடைய அமௌண்ட்டு, அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக கணக்கை போட்டுடலாம். பாருங்கள், இந்த 5 லட்சம் ரூபாயில் இந்த ஒவ்வொரு தொகையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் 1 ஒர்க்கிங்ஸ் நான் இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு தொகை எவ்வளோ இருக்குது? 2 லட்சம் ரூபாய். ஸோ 2 லட்சம் / 5 லட்சம் மொத்த சொத்துக்கள் எவ்வளவு? 5 லட்சம். இந்த ஃபஸ்ட்டு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதோடைய டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். அது யாஸ்மின் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல்ல இருக்கக்கூடிய டோட்டல், இந்த சொத்துடைய டோட்டல் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொத்து எடுத்தாலும் சரி, பொறுப்பு எடுத்தாலும் சரி, சேமாக தான் இருக்குது டோட்டல். ஸோ இன்ட்டு 100, 2 0 2 0, 1 2 3 1 2 3 0, 4 5 20, 0. இப்போ இது எத்தனை சதவிகிதம்? 40%. ஸோ ஆன்சர் 40%. அடுத்தது ரெண்டாவது அமௌண்ட்டு, 50,000/5 லட்சம·100. இது நல்லா கவனித்து பாருங்கள், எப்படி 100 - 2 0 இங்கே போயிடும், இந்த 3 0 மேலே போயிடும். அப்போ 50/5 தான், 1 5 5 5 50. ஸோ இந்த வாய்ப்பாடை வச்சு இங்கேயே நம்ம போடலான்னு சொல்லியிருக்கிறோம், அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 10%. ஸோ 5 5 சொல்லுங்கள், 1 5 5 2 5 10 3 5 15. அப்போ இது எத்தனை சதவீதமாக இருக்கும்? 30%. இங்கே 5 சொல்லுங்கள், 1 5 5 2 5 10. அப்போ இது எத்தனை சதவீதமாக இருக்கும்? 20%, அவ்வளோதான். இப்போ 2 லட்சம் ரூபாய், 5 சொல்லுங்கள், 4 5 20. ஸோ 40%, 1 5 5. ஸோ 10%, 4 5 20. ஸோ 40%, 1 5 5 10%. ஸோ 5 லட்சம் ரூபாங்கிறது கண்டிப்பாக 100%, இதுவும் 100% வரும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு அமௌண்ட்டாக எடுத்து அடித்து பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா ப்ளஸ் டூ புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 99% ஈஸியான அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, ஒன்றும் சிரமமானதே கொடுக்கல. அந்த வாய்ப்பாடை சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். அடுத்தது இந்த அமௌண்ட்டு பொறுத்து, இந்த ரெண்டாவது காலம் பொறுத்த வரைக்கும் பேஸ் அமௌண்ட் எது? மொத்த சொத்துக்கள் 6 லட்சம் ரூபாய். இப்போ இதை வச்சு தான் இங்கே போட போகிறோம். இப்போ வாய்ப்பாடு சொல்லி பார்த்துடலாங்களா? அது மாதிரி சொல்லி பாருங்கள், ஒரு அமௌண்ட் போட்டு காமிச்சிட்டு மீதிக்கு வாய்ப்பாடு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டுக்கு போடுறேன். ஸோ 3 லட்சம/6 லட்சம·100. 2 0 2 0 கேன்சல், 1 2 3 1 2 3 பாருங்கள், 1 6 6 5 6 30 0. அப்போ 50%. இங்கே என்ன எழுதணும்? 50%. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது அமௌண்ட்டுக்கு 60,000/ எவ்வளோ அமௌண்ட் தான் டோட்டல் போட போகிறோம்? 6 லட்சம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் அமௌண்ட் இது தான், 6 லட்சம் ரூபாய்க்கு 60,000 எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. 1 0 அடித்தா சரியாக போச்சு, இதில் அடித்து காமிச்சிடலாம். 2 0 2 0, 1 2 3 0, 1 2 3 0, 1 6 6, இங்கேயும் 1 6 6 0. அப்போ 10%. புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே 10%. மீதிக்கு எல்லாமே இப்போ நான் வாய்ப்பாடு சொல்லியே காட்ட போகிறேன். இங்கே 6 இருக்குது, இங்கே 18 இருக்குது.
ஓராறு ஆறு ஈராறா 12 மூவாறா 18 அப்போ 30%. இங்கே வந்து 4 ஜீரோ தான் இருக்குது இல்லைங்களா, 4 டிஜிட்டா ஓராறு 6 60ங்கிறது 10%. இது வந்து 100% பாருங்க, 6 ஐயாறா 30 அப்போ 50%. 120,000ங்கிறது ஈராறா 12 20%. இங்கே 90,000 4 டிஜிட் தான் இருக்குது, இப்போது 15%னா பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து வாய்ப்பாட்டில் வரல இல்லை, போட்டு பார்த்துக்குங்க. 90,000/600,000 இன்ட்டு 100 ரெண்டு ஜீரோவுக்கு 2 0 1 2 3 1 2 3 ஒரு டைம் 6 6 போக மிச்சம் இங்கே எதாவது இருக்கும் 3 இருக்கும், அப்போ 30 மாறிடுது 5,630. ஸோ இதுக்கு எத்தனை சதவீதம், 15%. இங்கேயும் 90,000 தான் இருக்குது, 15%. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும், 100%. சரிங்களா, நம்ம இது பிரித்து போட்டது கரெக்டாக இல்லையாங்கிறத இங்கேயே கூட்டி பார்த்துட்டு வந்துடலாம். 50+10 60 60+30 90 90+10 100 எல்லா இடத்துலையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 100ங்கிறது வரும். 50 70 85 100 40 50 90 100. ஸோ இதை போகிறதையும் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அங்கேயே நம்ம கரெக்டாக பிரித்து போட்டிருக்குமா இல்லையாங்கிறத கூட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பொது அளவு இருப்புநிலை குறிப்புங்கிறது ரொம்ப 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 ஈஸியானது. ஸோ அந்த ஒப்பீட்டு வருமான அறிக்கை, ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு, அதே மாதிரி பொது அளவு வருமான அறிக்கை, பொது அளவு இருப்புநிலை குறிப்பு, இது 4 தான் இந்த ஆண்டு தேர்வுக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து இருக்குது. மிக மிக எளிமையான இந்த பாடத்தை நல்லா பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா, இதில் ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ கடைசியாக எதுக்கு நேரம் வேஸ்ட் பண்ணுவானேன்ட்டு வாய்ப்பாடு சொல்லி எப்படி ஈஸியாக போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு கணக்காக நீங்கள் சொல்லி பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா செம்ம புறக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம், இங்கே இதெல்லாம் கூட்டும்போது 100 வரலைன்னா இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரியா, கணக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.